செங்கையில் மான் தூக்கி சிவந்த மழு தூக்கி அங்கத்தில் ஒரு பெண்ணை அனுதினமும் தூக்கி திங்களை கங்கையை கதித்த சடையில் தூக்கி அங்குமிங்கும் தேடி அவரும் கண்டிராத காலை தூக்கி ஆடும் தெய்வமே என கை தூக்கி ஆள் தெய்வமே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் தன்னை நிகரில்லாத தனித்தலைமை தெய்வம் வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம் மலரடி என் சென்னிமிசை வைத்த பெறும் தெய்வம் காயாது கனியாகி கலந்திணிக்கும் தெய்வம் கருணை நிதி தெய்வம் முற்றும் காட்டுவிக்கும் தெய்வம் சேயாக எனை வளர்க்கும் தெய்வமகா தெய்வம் சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம் இருநூத்தி ஓராவது வள்ளலார் வருவிக்கவுற்ற தின விழாவும் முன்னூத்தி முப்பத்தி இரண்டாவது மாத வழிபாட்டு விழாவும் திருவருட்பிரகாச வள்ளலார் அருட்பணி சத்சங்கத்தின் இருபத்தொன்பதாவது ஆண்டு தொடக்க விழாவும் சேர்ந்து முப்பெரும் விழாவாக நிகழ்ந்து கொண்டிருக்கிற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரினுடைய திருவொருளாலும் திருவருட் பிரகாசருடைய குருவருளாலும் நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிற இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கிற அத்தனை அடியார் பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் எத்தனையோ அருளாளர்கள் இந்த மண்ணிலே வந்தாலும் எத்தனையோ துறவிகள் இந்த மண்ணிலே உருவாகி இருந்தாலும் வள்ளல் பெருமான் என்கிற ஒருவர் தனித்துவமானவராக இருக்கிறார் சரிதானுங்களே ஏன் வள்ளலார் தனித்துவமாக இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா எல்லா சாமியார்களும் எல்லா துறவிகளும் காவி உடையில் இருக்கிற போது இவர் மட்டும் வெள்ளை உடையில் இருந்தார் அதனால் தனித்து தனித்திருக்கிறாரா சொல்லலாம் எல்லா துறவிகளும் எல்லா சாமியார்களும் தங்களுக்கு ஒரு உணவு வேண்டும் என்றால் இளறத்தாரிடமிருந்து தான் அதை கேட்டு பெற்று உண்ண வேண்டும் என்கிற விதி இருந்தபோது அதையெல்லாம் கடந்து ஊருக்கே சோறு போட்ட ஒரு சாமியாராக எங்கள் வள்ளல் பெருமான் இருந்தார் என்பது அவருடைய தனித்துவமா இருக்கலாம் அதை தாண்டி என்ன பெரிய தனித்துவம் என்று நான் பார்க்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் வள்ளல் பெருமானுக்கு முன்னால் வரைக்கும் ஒருவர் துறவாக தன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டால் அவர்கள் சமுதாயத்திலிருந்து பிரிந்து தனித்து போவார்கள் ஆனால் தான் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா துறவி சாமியார்கள் என்றால் ஒன்று நேராக மலை மேலே போய் உட்காந்துப்பாங்க இல்லை கொகைக்குள்ளே போய் உட்காந்துப்பாங்க இல்லை ஏதாவது கோயிலுக்குள்ளே போய் உட்காந்துப்பாங்க சமுதாயத்திற்கும் அவர்களுக்குமான எந்த சம்பந்தமும் அவர்கள் வைத்து கொள்ள மாட்டார்கள் ஒரு சாமியார் குடும்பத்தோடு சம்பந்தம் வைத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கெலாம் சாமியார் பாருங்கள் சாமியார் ஆனதுக்கப்புறம் தான் குடும்பமே வச்சுக்கிறாங்க சாமியார்கள் குடும்பத்தோடு தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைதான் ஆனால் சமுதாயத்தோடு தொடர்பில்லாமல் இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் வள்ளலாருக்கு முன்னால் வரைக்கும் எந்த சாமியாரும் சமுதாயத்தோடு தொடர்புடையவர்களாக இருந்தவர்கள் இல்லை அவர்கள் உண்டு அவர்கள் வழிபாடு உண்டு அவர்கள் மடம் உண்டு அவர்கள் சிஷ்ய கோடிகள் உண்டு அவர்கள் வாழ்க்கை உண்டு அவர்கள் வயிறு உண்டு என்றே இருந்தார்கள் வள்ளலார் எங்கே தனித்து இருக்கிறார் தெரியுமா துறவு என்று வந்த பின்னும் கூட சமுதாயத்தை விட்டு வெளியே போகாமல் சமுதாயத்துக்காகவே வாழ்ந்த ஒரு துறவி உண்டென்றால் அவர்தான் அருள் பிரகாச அருட்பிரகாச அவர் செய்த விஷயங்கள் எல்லாமும் பாருங்கள் சமுதாயத்துக்காக செய்தது ஒரு சாமியார் பாருங்க தனக்கு என்ன நிலை இந்த சமூகத்தில் கிடைக்கிறது என்பதை மட்டும்தான் சிந்திப்பார் ஆனால் வள்ளலார் கொஞ்சம் மேலே போய் சிந்தித்தார் துறவு போனவர்களுக்கு தனியாக ஒரு மடமோ சாலையோ தனியாக ஒரு கோயிலோ அவசியம் இல்லை ஏனென்றால் யார் துறவு போவார்கள் யார் ஒருவர் தனக்குள்ளே இறைவனோடு உறவு வைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் தான் எளிதில் துறவு கொள்ள முடியும் அதனால தான் சித்தர்கள் எல்லோரும் அப்படி இருந்தார்கள் அவர்கள் கோயில் வழிபாட்டை கூட விரும்பியதில்லை சித்தர்கள் தான் பாடினார்கள் நட்டக்கல்லை தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து மொனமோன் என்று சொல்லும் மந்திரம் ஏதடா நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ள இருக்கையில் என்று சொன்னார்கள் எனக்குள்ள இறைவன் வந்ததுக்கு அப்புறம் நான் எதுக்கு வெளியில ஒரு இறைவனை வைத்து வழிபட வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று இருந்தார்கள் வள்ளல் பெருமானும் அப்படித்தான் இருந்தார் அவர் உள்ள பார்த்தது மட்டும் இல்லை வல்லல்லார் என்ன சொல்லுகிறார் நான் கண்டேன் நான் புணர்ந்தேன் நான் அது ஆனேன் நான் அதுவாகவே ஆகிவிட்ட வள்ளலாருக்கு வெளியில ஒரு புற பூஜை தேவையே இல்லையே ஆனால் வள்ளலார் என்ன செய்கிறார் வடலூரில் மக்களிடமிருந்து எண்பது காடி நிலங்களை வாங்கி ஒரு பெரிய பெருவெளியோடு ஒரு ஞானசபையை எழுப்புகிறார் ஏன் அவர் அந்த ஞானசபை எழுப்புகிறார் தெரியுமா புறத்து வழியிலே இறைவனை வழிபாடு செய்வதற்கல்ல அதற்கான தேவையே வள்ளல் பெருமானுக்கு இல்லை ஆனால் ஏன் அதை செய்தார் தெரியுமா புரட்சி அவருடைய காலத்திலே இருந்த கோயில்களுக்கு எல்லோரும் செல்வதற்கு அனுமதி இல்லை சில கூட்டம் கோயிலுக்கு வெளியே நின்றது சில கூட்டம் கருவறைக்கு வெளியே நின்றது சில கூட்டம் ஊருக்கு வெளியே இருந்தது வள்ளலார் பார்த்தார் எல்லா கூட்டமும் உள்ளே வருவதற்கென்று ஒரு கோயில் எழுப்ப வேண்டும் என்று நினைத்தார் அதுதான் சத்திய ஞான சபை அது புற வழிபாடு செய்வதற்காக கொண்டு வந்ததல்ல வள்ளல் பெருமான் தன் அகத்தே பார்த்த ஜோதியை உலகத்திற்கு புறத்தே காட்ட கொண்டு வந்தது மட்டுமல்ல இந்த உலகத்தில் இந்த சமுதாயத்தில் இறைவனை நெருங்குவதற்கு இன்ன இன்ன ஜாதிதான் நெருங்க வேண்டும் என்று அவசியமில்லை மானுட தேகத்தை எடுத்த அத்தனை பேருக்கும் அந்த தகுதி இருக்கிறது என்பதை சொல்வதற்காக சத்திய ஞான சபையை வல்லல் பெருமான் கொண்டு வருகிறார் அப்படிப்பட்ட வள்ளல் பெருமானை நாம் பல 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 கோணங்களில் பல பல தலைப்புகளில் இந்த இருநூறு வருடங்களில் பேசி பேசி தீர்த்து விட்டோம் தீர்த்து விட்டோம் என்று சொல்லுகிறோம் ஆனால் நான் பார்க்கிறேன் இல்லை எப்படி இந்த பிரபஞ்சம் ஒவ்வொரு நாளும் ஆய்வு செய்ய ஆய்வு செய்ய விரிவடைந்து கொண்டே போகிறதோ அதுபோல வள்ளல் பெருமானும் ஒவ்வொரு நாளும் விரிவடைந்து கொண்டே போகிற ஒரு பிரபஞ்சமாக இருக்கிறார் வள்ளல்லாறுல இந்த அறிவு எனக்கு வந்துருச்சு அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா வள்ளலார் சொன்ன முழுசா கற்றுக்கிட்டேன்னு யாராவது சொல்ல முடியுமா அதனாலதான் தலைப்பு ஐயா கொடுத்தாரு வள்ளலார் ஒரு பல்கலைக்கழகம்னு பேசுங்கன்னு சொன்னார் இதை நான் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் பேட்டி கொடுக்கும்போது இந்த வார்த்தையை நான் சொன்னேன் ஒருவேளை ஐயா அதை கேட்டு இதை கொடுத்தாரா இல்ல ஐயாவே யோசித்து கொடுத்தாரா இல்ல ஐயா கொடுக்க சொல்லி ஐயா கொடுத்தாரா தெரியல ஒரு உண்மையை சொல்றேன் பாருங்க கடந்த சில தினங்களாக இந்த மொபைல் ஃபோன் எடுத்து பார்த்தா ரெண்டு விஷயம் அடிபடுது ஒன்று இந்த நாத்திகம் பேசுகிறவர்கள் பகுத்தறிவு பேசுகிறவர்கள் வள்ளலார் எங்கள் முன்னோடி என்று வள்ளலாரை கொண்டாடுகிறார்கள் இன்னொரு பக்கம் பார்த்தால் சனாதன தர்மத்தின் உச்ச நட்சத்திரம் வள்ளலார் என்று இவர்கள் கொண்டாடுகிறார்கள் என்னை கேட்டால் வள்ளலார் இந்த கூட்டணியா இல்லை இந்த கூட்டணியா என்றால் வல்லலார் எந்த கூட்டணியும் இல்லை ஆனால் ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்கிறது ஏன்னா இருநூறு ஆண்டுகள் அவர் ஜோதியான பின்னும் கூட இந்த கூட்டமும் அவரை தலைவர் என்கிறது இந்த கூட்டமும் அவரை தலைவர் என்கிறது என்றால் எங்கள் தலைவர் எப்படி இருக்கிறார் என்கிற பெருமை எங்களுக்கு இருக்கிறது சார் ஒருத்தர் எல்லாருக்கும் நல்லவனாக இருக்க முடியுமா எங்க ஐயா இருக்கார் ஒருவர் எல்லோருக்கும் தலைவராக இருக்க முடியுமா எங்க ஐயா இருக்காரு ஒருவர் எல்லா சமயத்தாருடைய ஆன்மீக பயணத்துக்கும் வழிகாட்ட முடியுமா எங்க ஐயா இருக்காரு ஒருவர் எல்லா கட்சிக்காரரும் கொண்டாடக்கூடியவராக ஒரு தலைவர் இருக்க முடியுமா எங்க ஐயா இருக்காரு இது எங்களுக்கு பெருமை அதனாலதான் தான் நான் சொன்னேன் நாத்திகம் கொண்டாடுகிறார்கள் பகுத்தறிவு கொண்டாடுகிறார்கள் என்றால் அவர்கள் வல்லலார் என்கிற பல்கலைக்கழகத்துக்குள் போனால் அவர்களுக்கு பகுத்தறிவுக்கான செய்தியும் கிடைக்கிறது சாதியும் சமயமும் மதமும் பொய்யென ஆதியில் உணர்த்தி அருட்பெருஞ்சோதி என்று பேசுவதற்கு வாய்ப்பாக வள்ளலார் நோட்ஸ் கொடுக்கிறார் பகுத்தறிவாதிகளுக்கு சனாதன தர்மத்தை சேர்ந்தவர்கள் வள்ளலார் பல்கலைக்கழகத்துக்கு உள்ளே வந்தால் அவர்கள் பேசுவதற்கு தேவையான செய்தியையும் வள்ளலார் கொடுக்கிறார் சரியை ஓர் நான்கும் கிரியை ஓர் நான்கும் என்று செய்தி கொடுக்கிறார் ஆன்மீகத்தை தாண்டி அறிவியல் என்று உள்ளே யாராவது போனாலும் கூட அண்ட தத்துவம் பிண்ட தத்துவம் என்று வள்ளலார் செய்தி கொடுக்கிறார் நீங்க எந்த டிகிரி வேணாலும் படிங்க எந்த டிகிரிக்கான செய்தி வேணும்னு நீங்க உள்ள வந்தாலும் அதற்கான செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரே பல்கலைக்கழகம் வள்ளலார் என்கிற பல்கலைக்கழகம் எங்க ஒருத்தர் ஒரு பல்கலைக்கழகத்தில் படிக்கலாம் ஒருத்தர் ஒரு பல்கலைக்கழகமாக இருக்க முடியுமா வள்ளலார் இருக்கிறார் எப்படி அவரால் இருக்க முடிந்ததுன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை வள்ளலாரே ஒரு இடத்துல சொல்லுவார் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு இடம் அது இப்போ ஒருத்தர் பல்கலைக்கழகமாக இருக்காருனா அவர் எவ்வளோ அறிவாளியாக இருக்கணுங்க ஒருத்தர் பல்கலைக்கழகமாக இருக்கணும்னா அவர் எவ்வளவு அறிவாளியாக இருக்கணும் சரி ஒருத்தர் பல்கலைக்கழகமாகவே இருக்கிற அளவுக்கு அறிவாளியாக இருக்கணும்னா எவ்வளோ புக்குங்க படிக்கணும் ஒருத்தர் பல்கலைக்கழகமாகவே இருக்காருனா அவர் எத்தனை புத்தகங்கள் படிக்கணும் சரி உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்கிற பாருங்கள் நாமெல்லாம் ஒரு நாளைக்கு எத்தனை புத்தகம் படிக்கணும் இந்த பிறவிக்கு நம்ம எத்தனை புத்தகங்களை படித்து முடிச்சிருக்கணும்னு வல்லலார் ஒரு கணக்கு சொல்கிறார் பெரியவர்கள் படித்திருப்பீர்கள் வல்லலார் ஒரு கணக்கு சொல்கிறார் இப்போ நீங்கள்லாம் ஒரு செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கோங்க நம்ம இந்த படி படிக்கிறோமா கரெக்டாக படிச்சுட்டு வரமான்னு ஒரு செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கோங்க பேப்பர் பெண் இருந்தால் கூட நோட் பண்ணிக்கோங்க மறந்துடும் அப்படி சொல்கிறார் வல்லலார் வல்லலார் சொல்றார் பாருங்க நல்லா கவனிச்சா தான் ஆள் சுமை ஒரு வண்டி பாரம் இப்போ என்ன மாதிரி பத்து ஆள் சேர்ந்தா அது ஒரு வண்டி பாரம் பத்து ஆள் சுமை ஒரு வண்டி பாரம் நானூறு வண்டி சுமை ஒரு சூழ் வண்டி பாரம் என்ன மாதிரி ஆ பத்து ஆள் சேர்ந்தால் ஒரு வண்டி பாரம் அந்த மாதிரி நானூறு வண்டி சேர்த்திங்கன்னா ஒரு சூழ்வண்டி பாரம் அது மாதிரி ஆயிரம் சூழ்வண்டி நூல்களை ஒரு ஜென்மத்தில் அதிதீவிர ஜீவ முயற்சியால் பழக்கம் சிறிய உபாசனை சகாயத்தால் பெற முடியும் என்ன சொல்றாரு வள்ளலாரு ஒருத்தன் அவனுடைய ஒரு பிறவியில் எத்தனை நூல்களை படிக்கணுமா ஆயிரம் சூழ்வண்டி நூலை படிக்கணுமா இப்ப நீங்க கேட்கலாம் ஆயிரம் சூழ்வண்டினா எனக்கு இன்னும் புரியலையே இப்ப நம்ம கணக்குக்கு வரும் ஏன்னா அவங்க கணக்கு அந்த காலத்தில் அப்படி நம்ம நம்ம கணக்குக்கு வரணும் சொல்கிற மாதிரிங்க ஒரு ஆள் சுமைனா எவ்வளோங்க சொல்லலாம் சராசரியா ஒரு அறுபது கிலோ ஒரு ஆள் வச்சுக்கோம் அப்புறம் இல்லைங்க நாலாம் எண்பது கிலோ இருக்கிறோம் நம்ம எண்பது கிலோ இருப்போம் நூறு கிலோ இருப்போம் நம்ம அதெல்லாம் சொல்ல முடியுமா சராசரியா ஒரு ஆள் ஒரு அறுபது கிலோ இப்போ பாருங்கள் பத்து ஆள் சுமை ஒரு வண்டினா பத்து இன்ட்டு அறுபது எவ்வளோங்க ஆறுநூறு கிலோ இஸ் ஈக்குவல் ஒரு வண்டி பாரம் ஆறுநூறு கிலோ இஸ் ஈக்குவல் ஒரு வண்டி பாரம் இப்போ அடுத்து நானூறு வண்டி பாரம் அப்போ நானூறு இன்ட்டு ஆறுநூறு போட்டிங்கன்னா எவ்வளோ வரும் தெரியுமா ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் கிலோ அடேங்கப்பா நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அங்கேருந்து கணக்கு கரெக்டாக வருது பாருங்கள் ஆ

இருபத்தி நாலு கோடி கிலோ புக்கை படிக்கணும் சரி இது எப்படி டைம் டேபிள் போட்டு படிக்கலாம்னு ஒரு கணக்கு சொல்கிறேன் நான் டீச்சரில் டைம் டேபிள்லாம் கரெக்டாக போட்டு சொல்லுவேன் இப்போது ஒரு மனுஷன் சராசரியாக நூற்றி இருபது வருஷம் வாழ்கிறான்னு வச்சுக்கோங்க நூற்றி இருபது வருஷம் அட சும்மா தான் நான் வாழ்ந்துட்டு போவோமே நூற்றி இருபது வருஷம் வாழ்றேன்னு வச்சுக்கோங்க அதில் மொதல் பத்து வருஷம் பிறந்து தவழ்ந்து நின்று நடந்து அம்மா சொல்லி அப்பா சொல்லி போயிடுச்சு கடைசி பத்து நிமிஷம் சுகரு பிபி கொலஸ்ட்ரால்னு போயிடுச்சு இப்போ நடுவில் ஒரு நூறு வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோ ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் இப்போ ஐயா சொல்லாது அப்பா எனக்கு இப்பயே எழுபதாயிடுச்சப்பான் ஒரு பேச்சுக்கு ஆரம்பிக்கிறோன்னு வச்சுக்கோங்க ஐயா சொல்கிற மாதிரி நூறு வருஷம் உங்களுக்கு சாலிடாக இருக்குது இப்போ நீங்கள் இருபத்தி நாலு கோடி கிலோ புத்தகங்களை படிக்கணும்னா எப்படி படிக்கலாம் நூறு வருஷத்தை ஒரு ஒரு நாளாக கணக்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு நாள் வருது எத்தனை நாளுங்க இப்போ வல்லலார் சொல்கிறபடி பார்த்தா ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ புக்கு படிக்கணும்னா இருபத்தி நாலாய இருபத்தி நாலு கோடி கிலோ டிவைடட் பை முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு போட்டிங்கன்னா பத்து கிலோ வருது பத்து கிலோ புக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் படிக்கணும் பத்து கிலோனால் எவ்வளோ வரும்னு பார்த்துக்கோங்க இதெல்லாம் ஒரு முந்நூறு கிராம் இருக்குமா இரநூறு முந்நூறு கிராம் இருக்கும் பத்து கிலோ புக்கு ஒரு நாளைக்கு படித்தா வள்ளலார் ஒருத்தன் எவ்வளோ வாழ்நாளில் படிக்கணுங்கிற புக்கை நம்ம படிக்க முடியும்னா வள்ளலார் லிஸ்ட்டில் நம்மளாம் படிக்கிறவங்களே இல்லை நம்ம வாழ்நாளே சேர்த்தா கூட பத்து கிலோ புக்கு வர்ற அளவுக்கு நம்ம படிக்கிறதில்லை ஆனால் வள்ளலார் ஒரு நாளைக்கு பத்து கிலோ புக்கையாவது படிக்கணுங்கிறார் இப்போ நீங்கள் அடுத்து நான் கேட்பேன் வள்ளலாரை நீங்கள் படிச்சிங்களா நீங்கள் படிச்சிங்களா வள்ளலார் அடுத்து சொல்கிறார் பாருங்கள் இதெல்லாம் சாதாரணமாக செய்ய முடியும் ஆனால் ஒருவன் சிவ அனுபவத்திலே மூழ்கி சிவத்தினுடைய அருளை பெற்றுவிட்டால் இதைவிடவும் நாலாயிரம் மடங்கு நூல்களை அவன் ஓதாது உணரலாம் என்று சொல்கிறார் வல்லல் குருமான் நாலாயிரம்னா நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் இருபத்தி நாலு கோடி இன்ட்டு நாலாயிரம்னு போட்டுக்கோங்க அதை போட்டிங்கன்னா அது ஒரு இன்னொரு அஞ்சு பூஜ்யம் எக்ஸ்ட்ரா சேரும் நம்ம அதை சொல்ல வேண்டாம் ஆமாம் வள்ளலார் சொல்லுகிறார் பாருங்கள் இதை நான் சொல்லல வள்ளலாரே வாக்கு மூலம் சொல்லுகிறார் அவருடைய பாடல்கள் என்னன்னு குமார பருவத்தில் என்னை கல்வியிற் பயிற்றும் ஆசிரியரை இன்றியே என் தரத்தில் பயின்று அறிவதற்கு அருமையாகிய கல்வி பயிற்சியை எனது உள்ளத்தே இருந்து பயிற்றுவித்தருளினீர் இறைவன் உள்ளத்திலே இருந்து சொல்லி கொடுத்தாராம் ஸ்கூல்ல கத்துக்கலையா வல்லல் பெருமான் இந்த படிப்பை அடுத்து சொல்றத பாருங்க பள்ளி பயிற்றாது எந்தனை கல்வி பயிற்றி முடுதுணர் வித்துன்னு ஒரு இடத்துல பாடுறார் இன்னொருடம் தான் ரொம்ப ஜோராக சொல்றாரு ஓதாது உணர உணர்த்தி உள்ளே நின்றுளவு சொன்ன நீதா என்று சொல்லுகிறார் அப்ப வல்லல் பெருமான் ஏன் பல்கலைக்கழகம்னா இருபத்தி நாலு கோடி இன்ட்டு நாலாயிரம் கிலோ புத்தகங்களின் அறிவு வள்ளல் பெருமானுக்கு இருக்கிறது என்பதாலே அவர் ஒரு பல்கலைக்கழகம் அவருக்கு அந்த அறிவை இறைவனே கொடுத்துருக்கிறான் ஓதாது உணர்தல் இருக்கு பாருங்க எல்லாருக்கும் அது அமையாது அதுவும் இந்த மண் இந்த இடத்தில் இருந்து நான் யோசிக்கிறேன் திருவற்றியூர் ஐயா திருவற்றியூர்னு சொன்னோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா வள்ளல் பெருமானோடு தொடர்புடைய இடங்களுக்கு வரதே வந்து ஒரு புண்ணியம் எல்லாராலேயும் வர முடியாது அதுவும் இந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்தாங்கன்னா அவங்கெல்லாம் புண்ணியத்துலேயும் பெரிய புண்ணியம் பண்ணுவாங்க ஏன்னா வள்ளலார் சென்னையை என்ன சொல்லுவார் பாருங்க தரும மிகு சென்னைன்னு சொல்லுவார் எனக்கு தெரிஞ்ச வள்ளலார் தவறுவார் எவனோ இந்த தரும மிகு சென்னைன்னு சொன்னதில்லை சென்னை போனாலே பத்ரமா தான் சொல்லுவான் தர்மமிகு சென்னை என்று இதை சொன்னது வள்ளல் பெருமான் தான் ஆனால் அவர் சென்னையில் வாழ்ந்தது எங்க திருவற்றியூரில் தான் அப்போ இந்த சென்னையவே அவர் தர்ம மிகுன்னு சொன்னதுக்கு காரணம் அவர் திருவற்றியூர் அவ்வளவு புனிதமாக நினைச்சதால இந்த சென்னையவே தருமமிகு சென்னைன்னு சொன்னார் இந்த திருவற்றியூரில் பாருங்க பன்னிரெண்டு வயதில் இந்த ஊருக்கு வந்தார் இறைவனை துதித்து துதித்து பாடினார் முப்பத்தஞ்சு வயசு இருக்கிற போது இங்கிருந்து போனார் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று ஆண்டுகள் திருவற்றியூரிலேயே வள்ளல் பெருமான் வாழ்ந்திருக்கிறார் அவர் எழுதிய முதல் திருமுறையிலே வடிவுடை மாணிக்க மாலை இங்கிதமாலை இரண்டாம் திருமுறை முழுக்க மூணாம் திருமுறை முழுக்க ஏன் ஐந்தாம் திருமுறையில் திருத்தணி முருகனை கூட திருவற்றியுள்ளிருந்து பாடினார் என்பதை பார்த்தால் நம்ம கையில் இருக்கிற திருவருட்பாவில் பாதிக்கு மேலே இந்த மண்ணில் இருந்து வள்ளல் பெருமான் எழுதியது என்பது இந்த மண்ணினுடைய பெருமை அதை விட எனக்கு என்ன ஒரு பெரிய சந்தோஷம் தெரியுமா இன்றைக்கு வரைக்கும் அணையாமல் இருக்கிற நெருப்பு ஒன்று பசி இன்னொன்று சத்திய தருமச்சாலையில் இருந்து கொண்டிருக்கிற அடுப்பினுடைய நெருப்பு ஒரு நெருப்பை கொண்டு இன்னொரு நெருப்பை அணைக்க முடியாது ஆனால் சத்திய தருமச்சாலையின் நெருப்பை கொண்டு பசி என்கிற நெருப்பை அணைத்து காட்டியவர் திருவருள் பிரகாச வல்லல் பெருமான் என்ன இந்த இடத்துல ஒரு பெருமன்னா இன்னைக்கு இரநூறு வருஷம் வரைக்கும் ஏன் இன்னும் ரெண்டாயிரம் வருஷங்கள் ஆனாலும் எங்கள் தனலட்சுமி அம்மா மாதிரி பல சன்மார்க்க அன்பர்கள் வள்ளலாரினுடைய பெயரிலே வள்ளலாராகவே இருந்து சோறு போட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க ஆனால் ஊருக்கே சோறு போட காரணமாக இருந்த வள்ளல் பெருமானுக்கு இரவிலே திண்ணையிலே வடிவுடைமை அம்மன் வந்து சோறு போட்ட இடம் என்றிருந்தால் அது இந்த திருவொற்றியூர் தான் ஊர் பசியையே போக்கிய வல்லல் பெருமானின் பசியை போக்கிய புண்ணிய பூமி இந்த திருவொற்றியூர் என்பதே இந்த மண்ணினுடைய பெருமை அப்படி ஒரு இடத்திலே இந்த விழா இப்போ நம்ம இப்படி பார்த்துட்ருக்கோம் வல்லல் பெருமானினுடைய பல்கலைக்கழகம் அவர் ஏன் பல்கலைக்கழகம்னு நான் சொல்கிறேன்னா நீங்கள் என்ன நினச்சி போனாலும் அவர்கிட்ட இருந்து கடை இப்போ ஐயா நமக்கு முன்னாடி பேசினவர் அவருடைய ஒளி தேகம் பற்றி பேசினார் அது ரொம்ப ஆழமான பகுதி நம்ம இன்னும் சுத்த தேகத்துக்கே வரல நம்ம எங்க மூணாவதாக இருக்கிற ஒளி தேகத்துக்கு போறது சுத்த தேகத்துக்கே நம்ம இன்னும் வரல தேகத்தை விடுங்க மனசே முதல்ல நமக்கு இன்னும் சுத்தமாகல அப்புறம் எங்க தேகம் சுத்தமாகிறது மனசு சுத்தமானதானங்க தேகம் சுத்தமாக முடியும் நம்ம இன்னும் இதுக்கே வரல அப்புறம் எங்க நம்ம தேகத்துக்குள்ள வர்றது என்ன கேட்டா முதல்ல ஐயா தான் வகுத்தார் இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம்னு நம்ம ஆளு பாருங்க சன்மார்க்கத்தில் வந்தவொடனே வாட் இஸ் த ப்ரொசீஜர்ஸ் டு கோ டேரக்ட்லி ஆன்ம ஒழுக்கம்னு கேட்குறான் நான் நேராக ஆன்ம ஒழுக்கம் போனால் பைபாஸ் சொல்றா இது நேராக ஆன்ம ஒழுக்கத்துக்கு போகிறது இந்திரிய ஒழுக்கத்தை பழக்காதவர்களால் கரண ஒழுக்கத்திற்கு போக முடியாது கரண ஒழுக்கத்தை பழக்காதவர்களால் ஜீவ ஒழுக்கத்துக்கு போக முடியாது இந்த ரெண்டு மட்டும்தான் நம்ம கையில் ஜீவ ஒழுக்கமும் ஆன்ம ஒழுக்கமும் அவன் கையிலன்னு வல்லல் பெருமானே சொல்றேன் நீ இந்த ரெண்டு தான் நீ முயற்சி பண்ண முடியும் ஏன்னா உன் அறிவு அவ்வளவுதான் உடம்பையும் மனசையும் தான் ஊ அறிவுக்குள்ள வச்சுக்க முடியும் நீ உன்னை குளிப்பாட்டிக்கலாம் கடவுள் வந்து என்ன குளிப்பாட்டும் உட்கார முடியாது நீவும் சுத்தப்படுத்திக்கலாம் ஆனா ஜீவனும் ஆன்மாவையும் சுத்தப்படுத்துவது உன் கையில் நீ முயற்சி செய்ய வேண்டும் அவன் வந்து அதை சுத்தப்படுத்துவான் தான் வள்ளல் பெருமான் சொன்னார் வாயார வாழ்த்துகின்றோர் மனர்தமந்த தெய்வம் ஏன் இந்திரியம் சுத்தமானா கரணத்துக்கு அவன் வந்துடுவான் கரணம் சுத்தமானா ஜீவத்துக்கு அவன் வந்துடுவான் ஜீவம் சுத்தமாகிற போது ஆன்மத்துக்கு தானா வந்துடுவான் இந்த ஒழுக்கங்கள் தான் இங்கே சார் இந்த ரோடு சொல்கிறோம்ல பஞ்சாயத்து ரோட தாண்டினா தான் டிஸ்ட்ரிக் ரோடு டிஸ்ட்ரிக் ரோடை தாண்டினாதான் ஸ்டேட் ரோடு ஸ்டேட் ரோடை தாடினா தான் நேஷ்னல் ஹைவே நம்மளால் நேராக நேஷ்னல் ஹைவே கேட்குறான் நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் முதல்ல இந்திர ஒழுக்கம் வரணும்ப்பா இந்திரிய ஒழுக்கம் வராமல் நேராக மற்றதெல்லாம் வராது நீங்கள் வள்ளல் பெருமானை பாருங்கள் அவர் எப்படி இருக்காரு ஒரு வெள்ளை துணியை போத்திட்டு அந்த வெள்ளை துணியை போற்றி கொண்டிருப்பதற்கு நாம் பல காரணங்கள் சொல்லுகிறோம் ஆனால் வள்ளல் பெருமான் ரெண்டு இடத்துல ரெண்டு காரணம் சொல்றார் ஒன்று ரெண்டு காரணம் கூட இல்லை மூணு காரணம் சொல்றார் ஒன்று யார் ஒருவர் இறைவனை நோக்கிய பயணத்தில் அது ஒரு போர்க்குறி இறைவனோடு இரண்டரை சேர்வதற்கான ஒரு போரிலே இருக்கிறார்களோ அவர்கள் போர்க்குறிக்கான காவியை அணிய வேண்டும் யார் ஒருவர் அந்த இறைவனை அடைந்து விட்டார்களோ அவர்கள் வெற்றி சின்னமான வெள்ளை உடையை அணிய வேண்டும் அதனால வள்ளல் பெருமான் வெள்ளை உடையை அணிந்து கொண்டிருந்தார் அவர் வெற்றி பெற்று விட்டார் இன்னொரு காரணம் சொல்றார் உடம்பில் இருக்கிற சத்துக்கள் காயாமல் இருக்க வேண்டும் என்றால் சூரியனமிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள நம்மை முழுதாக வெள்ளை துணியிலே போர்த்தி கொள்ள வேண்டும் இது இரண்டாவது காரணம் மூணாவது காரணம் ஒன்று சொல்லுகிறார் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய காரணம் என்னன்னா பயப்படுறது சார் நமக்கு ஒரு கூசணும் இல்லை நமக்கு ஒரு அந்த எண்ணம் வரணும் இல்லை வல்லல் பெருமான் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் இது வள்ளலாரை நீங்கள் பாருங்கள் பார்க்குற போதெல்லாம் வள்ளலார் எப்படி இருப்பார் கை அப்படிதான் தான் வச்சுட்டு இருப்பார் நான் இப்போ சில படங்கள் பார்க்கறது உண்டு வள்ளலாரை ஆவேசமாக நடந்து போவதை போலெல்லாம் படங்கள் போடுகிறார்கள் சத்திய தர்மசாலையில் அப்படியே ஆவேசமாக நடந்து போகிற போல வல்லல் பெருமான் இப்படி அப்படி நடந்து போவதைப் போல வல்லல் பெருமான் ஒன்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எல்லாம் இல்லை அப்படியெல்லாம் நீங்கள் அவரை சொல்லக்கூடாது நம்மளை கேட்பாங்க நீ வள்ளலாரை பார்த்துருக்கியா அவர் கை வீசி நடக்க மாட்டார்னு நீ எப்படி சொல்கிற நான் சொல்லலைப்பா வள்ளலார் சொன்னார் வள்ளலார் சொன்னார் கை வீசி நடப்பதை நானி கைகளை கட்டியே நடந்தேன்னு எங்கள் வள்ளலார் சொல்லியிருக்காரு ஏன் கை வீசி நடக்கலையா கை வீசி நடந்தா கூட அது ஒரு ஆணவ மாதிரி தெரிஞ்சிருமோன்னு தன் ஆணவத்தை உடம்பில் கூட காட்டாமல் கையை கட்டி கொண்டு நடந்தவர் வள்ளல் பெருமான் இந்திரிய ஒழுக்கம் எங்கிருந்து வருது பாருங்க ஆணவம் மனசு சம்பந்தப்பட்டது தானே கரணம் தானே ஆணவம் கரணம்னால என்ன சொல்றோம் நாலு கரணம் சொல்றோம்ல மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அகங்காரம் என்பது மனம் சம்பந்தப்பட்டது ஆனா வள்ளலார் சொல்லுகிறார் அதை நான் முதல்ல உடல்லையே காட்டக்கூடாது நான் உடம்புல காட்டாம இருந்தா தான் எனக்கு மனசுல அந்த அகங்காரம் இல்லாம இருக்கும் அதனால வள்ளலார் சொல்லுகிறார் கை உற வீசி நடப்பதை நாணி கைகளை கட்டியே நடந்தேன் அடுத்து சொல்றாரு பாருங்க வெள்ள துணிக்கு மெய் உர காட்ட வெறுவி வெண்துகிலால் என் உடம்ப வெளியே காட்ட கூட எனக்கு விருப்பம் இல்லப்பா அது ஏதோ எனக்கு கூசுது நான் அதனால நான் அதை மறைக்கணும்னு நினைக்கிறேங்கிறார் இதை விட இன்னொரு அழகு சொல்றேன் பாருங்க நான்காவது வரியில் சொல்றார் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க எது காரூண்யம் சாப்பாடு போடுறோம் ஒரு மருந்து வேணும்னா மருந்து செலவு செய்கிறோம் ஒருத்தர் துன்பத்தில் இருந்தால் அந்த துன்பத்தை போக்குறோம் இது மட்டுமே காரூண்யம் இல்லை வள்ளலார் சொல்கிறார் சன்மார்கிகள் அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும் யாரையும் அவங்க அப்பியரன்ஸை பார்த்து கூட என்ன இவன் இப்படி இருக்கிறான்னு நினச்சா கூட நம்ம சன்மார்கி இல்லை ஒருத்தருடைய அப்பியரன்ஸை பார்த்து என்ன இவங்க இப்படி இருக்காங்கன்னு நினச்சாலே அது சன்மார்க்கான அழகு இல்லை ஏன் வள்ளலார் சொல்கிறார் பாருங்கள் வையமேல் பிறர் தங் கோலமும் நடையும் வண்ணமும் நல்லா கவனிச்சுக்கோங்க சன்மார்க்கத்துக்குள்ள இருக்க நம்மெல்லாம் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாதான் நம்ம அது அதுக்குள்ளே நம்ம பயணப்பட முடியும் மூணு சொல்கிறார் வள்ளலார் நம்ம எதிர்கோட்டத்தை நடந்து வரானா அவன் கோலம் அவன் மாரியா என்ன சட்டை போட்டிருக்கான் என்ன வேட்டி கட்டியிருக்கான் அவன் என்ன இதை பண்ணியிருக்கான் அவன் என்ன அதை பண்ணியிருக்கான் கேள்விகள் நிறைய நம்ம ஆட்கள் கேட்கிறார்கள் இப்போ பாருங்களே நானே பார்க்க பட்டு வேட்டி மாதிரி இருக்குது இது பட்டே இல்லை காலையில் ஜீ தமிழ் புத்தாண்டு பட்டிமன்றம் சுகிசிவையா தலைமையில் ஷூட்டிங் முடிச்சுட்டு டைம் ஆடிச்சா நேராக வந்துட்டேன் இல்லைன்னா இதில் நான் வரமாட்டேன் இந்த இடத்துக்கானது இல்லை இது ஆனால் என் தொழில் பேச்சு நான் அந்த இடத்துக்கு இதை தான் போட்டு போய் ஆகணும் ஆனால் இது பட்டே இல்லை இது ஆர்டிஃபிஷியல் சில்கு ஏன்னா ஜீவகாரண்யே பேசிட்டு பட்டுப்புழுவை கொண்டு நம்ம பட்டு வெட்டி கட்ட முடியாது பாருங்கள் அப்புறம் நமக்கு என்ன பேசுகிறது ஒன்று செய்கிறது ஒன்று நான் இடம்ல இது ஒரிஜினல் பட்டே கிடையாது ஆனால் பாருங்கள் ஒரு முறை நான் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒன்று போட்டுட்டு ஏறிட்டேன் ஒரு மணி நேரம் பேசுனேங்க இறங்கின உடனே என் பேசுனதுலேருந்து கேட்கல பட்டு வேட்டி கட்டிருக்கிற நீ எல்லாம் ஒரு சன்மார்கியா அப்படின்னு கேட்டாருங்க அப்புறம் நம்ப மாட்டீங்க இது பாருங்க இப்போ தான் இந்த செயின்னே ஒன்று போட்டிருக்கேன் கல்யாணம் இப்போ ஆச்சா போட்டே உன்னை போட்டாங்கன்னு போட்டிருக்கேன் இதை நான் போடவே மாட்டேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அதை எந்த நகையும் போட மாட்டேன் ஏன்னு கேளுங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சின்னதாக ஒரு செயின் போட்டிருந்தேன் ஒருத்தர் என்னை கேட்டார் என்ன துறவு பேசுகிறீங்க ஒன்றும் இல்லைன்னு பேசுறீங்க எதுவும் இல்லை எதுவும் இல்லைங்கிறீங்க அப்புறம் நீங்களே தங்கம் போட்டுருக்கீங்களேன்னார் கட்டி வச்சுட்டேன் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இப்போ போடுறேன் ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் வல்லலார் அதை நமக்கு சொல்லவில்லை வல்லலார் என்ன சொல்லுகிறார் வையமேல் பிறர்த்தம் கோலமும் நடையும் வண்ணமும் அவன் கேரக்டர் அத நீங்கள் நீங்க கிரிட்டிசை நம்ம சன்மார்க்கா இருக்கிறதுக்கே அர்த்தம் இல்லை கிரிட்டிசைஸ் முன்னாடி இல்லை அவன் பார்க்காம பின்னாடி கூட அது சன்மார்க்கத்திற்கான குணம் இல்லை வல்லலார் சொல்லுகிறார் வையமேல் பிறர்த்தம் கோலமும் நடையும் வண்ணமும் அண்ணலே சிறிதும் நான் ஊன்றி பார்த்ததே இல்லை பேசறதில்லை நீ பார்க்க கூட கூடாது உன் கண்ணிலேயே அந்த எண்ணம் வரக்கூடாது அப்படி இருந்தவர் வள்ளல் பெருமான் தான் வள்ளல் பெருமான் மாதிரி இன்னொரு வள்ளல் பெருமானை நம்மால் அதற்கு பிறகு பார்க்கவே முடியவில்லை அவருடைய அற்புதங்களை பாருங்கள் அவருடைய அறிவை சொல்றேன் பாருங்க பல்கலைக்கழகமாக இதே தொண்டை மண்டலம் ஒரு காலத்துல தொண்டை மண்டல சதகம் என்கிற ஒரு நூலை தொகுக்கணும்னு நினைக்கிறாங்க ஒரு சண்டை யாருக்கு புலவர்கள் மத்தியில் எவன் சண்டை போடுவான் பாருங்க ரொம்ப பச்சவன் தான் சண்டை போடுவான் அணியமா அநியாயமா படிக்காத வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க படிக்க ஆரம்பிச்சுட்டு தான் எல்லா பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆகிடும் அதனால தான் வள்ளலார் சில இடங்களில் ஏன் அருளாளர்களே சில இடங்களில் கல்வியே இறைவனை அடைவதற்கு தடை என்று சொல்லியிருக்கிறார்கள் ரொம்ப அறிவு இடைவனை அடைவதற்கு தடையாக மாறும் ரொம்ப அதீத அறிவும் கூட தடை தான் பாருங்க வள்ளலார் அவர் காலத்திலே புலவர்களுக்குள்ள சண்டை என்ன சண்டை தெரியுமா இதை என்னன்னு எழுதுறதுன்னு சண்டை இது தொண்டை மண்டலமா தொண்ட மண்டலமானு சண்டை அப்போ பெரிய தமிழறிஞர் பல்கலைக்கழகம் வள்ளலார் வள்ளலார் கிட்ட வந்து கேட்குறாங்க வள்ளலார் அது தொண்டை மண்டல சதகத்துக்கு அந்த ஒரு விளக்கு உரை எழுதி அவரே இதை தொகுத்துருப்பார் அதாவது இந்த உரைநடையில் போய் படிங்க பெரிய விளக்கம் கொடுத்துருப்பார் அதில் முதல்ல என்ன சொல்லுவார் சேரன் ஆண்ட மண்டலம் சேர மண்டலம் சோழன் ஆண்ட மண்டலம் சோழ மண்டலம் என்பதை போல ஆ தொண்டன் என்கிற மன்னன் ஆண்டதால் இது தொண்ட மண்டலம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பார் அவனுங்க ஒத்துக்கலை அப்புறம் ஒரு ஒவ்வையார் பாட்டு ஒன்று எடுக்கிறார் அதில் தொண்டை நாடேன்னு வருது அதை காமிச்சு சொல்கிறாரு இங்கே பாரு செய்யுள்ள காமிக்கிற தொண்டை நாடு தான் சரி அவங்க அப்பையும் அது ஏற்றுக்க தயாராக இல்லை அவனுங்க தொண்டை நாடு தொண்டை நாடுன்னு தான் சொல்கிறாங்க அது தொண்டை நாடா சில இலக்கியங்களில் தொண்டையினும் வந்திருக்கு இப்போ வள்ளலார் சரியான பொருள் சொல்லணும் எப்படி தெரியுமா சொன்னாரு ஆச்சரியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்க ஊர நடிகள் ரொம்ப நெகிழ்ந்து நெகிழ்ந்து இதை பதிவு செய்திருப்பார் ராமலிங்கரும் தமிழும் என்கிற அவருடைய நூலில் ஊர நடிகள் ரொம்ப நெகிழ்ந்து பதிவு செய்திருப்பார் வள்ளலார் எப்படி தெரியுமா முடிச்சானா இந்த கட்டுரையை நேராக திருவழிதாயம் போங்க இன்னைக்கு என்ன பேர் அதுக்கு பாடின்னு பேர் பாடி ஊர் பேரை நம்ம மாதிரி யாரும் கெடுத்ததே கிடையாது ஊர் பேரெல்லாம் மறைக்காடு என்பதை வேதாரண்யம் புளியங்காடு என்பதை திண்டிவனம் என்று எல்லாத்தையும் பேரை மாத்திட்டோம் நமக்கு வந்து இப்போ பிடிச்சிருக்கோ அப்படி பேரை மாத்திக்கிறது பழமலை என்பதை விருத்தாட்சலம் மாத்திட்டோம் அர்த்தமே தெரியாம மாத்திக்கிட்டோம் அதாவது பரவாயில்ல இது என்னன்னே தெரில பாடி அப்படின்னு சிலர் வந்து இறை அவன் அருளாளர்கள் வந்து பாடியதால் இதற்கு பாடிங்கிறாங்க எனக்கு ஒன்னும் அப்படி தெரில புதுசா வரவை இங்கிலீஷ்ல படிக்கும் போது பாடின்னு படிக்கிறான் அதை பாடியில் எங்க படிக்கிறான் ஆ திருவழிதாயம் ரொம்ப அழகான பெயர் வள்ளலார் சொல்கிறார் பாருங்க திருவள்ளிதாயத்தை நீங்கள் சுற்றி வந்தால் அந்த கோயிலினுடைய சுவர் பிரகாரத்திலே ஒரு கல்வெட்டு இருக்கிறது அந்த கல்வெட்டிலே ஆ தொண்டனால் எழுப்பப்பட்ட திருக்கோயில் என்று எழுதப்பட்டிருக்கிறது எனவே இது தொண்ட மண்டலம் என்பதுதான் சரி தொண்டை மண்டலம் என்பது சரியில்லை என்று வள்ளல் பெருமான் சொல்லுகிறார் இதுல என்ன ஆச்சரியமான விஷயம் பாருங்க ஊரநடிகள் இப்படி முடிக்கிறார் அந்த கட்டுரையை என்னன்னு தமிழர் வரலாற்றிலேயே தமிழ் இலக்கிய மரபிலேயே ஒரு ஆராய்ச்சிக்கு கல்வெட்டை சான்றாக கொடுத்த முதல் கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் வள்ளல் பெருமான் தான் என்று உர சொல்கிறார் எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு செய்தி இல்லை அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு நம்ம ஒரு 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 ஆராய்ச்சி பண்றோம்னா கல்வெட்டை எடுத்துட்டு வந்து இந்த பாரு கல்வெட்டுல இப்படிதான் இருக்கு அப்படின்னு கல்வெட்டை ஆராய்ச்சியினுடைய சான்றாக கொடுத்த முதல் ஆள் வள்ளல் பெருமான் தான் இதுவே வள்ளலாரனுடைய பெரிய அற்புதங்கள்ல அவருடைய அறிவினுடைய மேன்மைகள்ல இது ஒன்று ரெண்டாவது சார் என்ன கேட்டால் யார் ரொம்ப பெரிய அறிவாளினா எது கடவுள் என்பதை யார் மிக அழகாக நமக்கு சொல்லுகிறார்களோ அவள் தான் பெரிய அறிவாளி அந்த விதத்தில் வள்ளல் பெருமான மாதிரி ஒருத்தர் இல்லை நமக்கு ஈஸியாக சொல்றது நம்ம ஐயா கூட ஒன்று சொல்லிட்டு போனார் பாருங்க பிற சமயத்தினுடைய இதுவெல்லாம் நமக்கு கூடாது என்றது உண்மைதான் ஆனால் வள்ளலார் என்ன சொல்லியிருக்கிறார் என்ற அகவலிலே போய் பார்த்தால் நமக்கு அவர் ஒரு வெளிச்சம் கொடுக்குறாரா வள்ளலார் என்னென்னு சன்மார்க்கத்தை விரும்புகிறேன் ஆனால் எனக்கு கிறிஸ்துவ மதம் தான் ரொம்ப பிடிக்கும் நான் அந்த மதம் நான் சண்மார்க்கத்தை வள்ளலாரெல்லாம் படிக்கலாமா கூடாது கூடாது சன்மார்க்கத்துக்கு வந்து தான் படிக்கணும்லாம் சொல்லாதீங்க நான் ஒரு இஸ்லாமியனாக இருக்கிறேன் ஆனால் எனக்கு வள்ளலாரும் அவருடைய வழியும் பிடிக்குது நீ நான்வெஜ் சாப்பிட்றப்பா நீதான் வரக்கூடாது நீ முஸ்லீம் வேண்டாம் நீ வேணாம் வா இல்லைனா படிக்காது அப்படின்னு சொல்லாதீங்க ஏன்னா வள்ளலார் சொல்லுகிறார் என்னன்னு எம் மதம் எம் இறை என்ப உயிர்கள் அம்மதம் என்றருள் அருட்பெரும் ஜோதி என்று சொல்கிறார் சார் அவ என்ன மதமாக நினைத்து வணங்கினாலும் சரி அவன் அல்லாவே என்று வணங்கினாலும் சரி அவன் ஜீசஸ் என்று வணங்கினாலும் சரி அவன் சிவபெருமானே என்று வணங்கினாலும் சரி அவனுக்கு சிவபெருமானாகவும் இயேசுவாகவும் அல்லாவாகவும் போய் அருள் செய்ய போவது தான் என்று வள்ளல் பெருமான் சொல்கிறார் கடவுளை ஒன்று என்று உணர்கிற ஞானம் இருக்கிறது பாருங்கள் அதுதான் ஞானத்திலேயே உயர்வான ஞானம் ஏன்னா கடவுளை ஒன்று என்று நம்ம ஏற்றுகிற ரொம்ப பிரச்சனை இருக்குது பாருங்கள் ரெண்டாவது ஆன்மநேயம் ஒருமைப்பாடு இந்த பல்கலைக்கழகம் சொல்லி கொடுக்குற தனி சிலபஸே அதுதான் வேறு எந்த எங்கேயுமே இந்த சிலபஸ் கிடையாது எதுங்க ஆன்மனேய ஒருமைப்பாடு கிடையாது நான் உங்களுக்கு அறிவியெல்லாம் சொல்கிறேன் பாருங்கள் எல்லா உயிர்களும் ஒன்று அப்படின்னா எப்படி ஒன்று அப்படின்னு நம்ம கேட்கலாம் ஆன்மாவா போனோம்னா பதில் சொல்ல முடியுது நம்ம எல்லாரும் இறைவனுடைய பரம ஆகாசத்திலிருந்து வந்த ஆன்மாக்கள் பா ஆன்மா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அது பூனைக்குள்ள போனா பூனை யானைக்குள்ள போனா யானை மனுஷனுக்குள்ள வந்தா மனுஷன் ஆன்மா ஒன்று தான் ஆனா உடம்பு வேற வேற இருக்கேன் உங்களுக்கு ஒன்று சொல்லவா பயாலஜிக்கலாம் உடம்பெல்லாம் வேற வேற இல்லை உடம்பு வேற வேற இல்லை உங்களுக்கு தெரியுமா இந்த உலகத்திலே முதன் முதலாக தோன்றிய உயிர் ஒரு செல் உயிரி அதுக்கு பேர் அமீபா அந்த ஒரு செல் உயிரிலிருந்து தான் பரிணாம வளர்ச்சி அடைந்து ஒவ்வொரு உயிர்களாக மேலே 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 உருவாகிறது நீரிலே முதன் முதலில் உயிர் தோன்றி நீருக்கும் நிலத்துக்கும் வந்து நிலத்திலேயே நின்று இப்படி தான் உயிர்கள் வளருது அதனால தான் பயாலஜிக்கலாக நாம் நிலத்திலே இருக்கிற உயிராக இருந்தாலும் நம்ம உருவாகிற போது தண்ணிக்குள்ளே தான் உருவாகும் அதனால தான் பனிக்கூடம்னு சொல்கிறாங்க ஏ ஏன்னா நம்மளுடைய ஆதி பிறப்பே தண்ணிக்குள்ளேருந்து வந்ததால தான் எல்லா உயிர்களும் தண்ணிக்குள்ளே தான் உருவாகும் இன்னொன்று சொல்லவா இந்த பேக்டீரியான்னு சொல்கிறாங்கல்லே நுண்ணுயிரிகள்னு சொல்கிறாங்கல்லே அதெல்லாம் பாருங்கள் எப்படி வருதுன்னு ஒரு செல் இந்த படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க பாருங்கள் மைக்ரோஸ்கோப்லலாம் அப்படியே டிவைட் ஆகிற மாதிரிலாம் காம்பா பிரிஞ்சு பிரிஞ்சு போகிற மாதிரி அதனால பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு செல் இரண்டாக மாறும் இரண்டு நான்காக மாறும் நான்கு எட்டாக மாறும் இப்போ இந்த எட்டுமே புது செல் ஆனால் அந்த எட்டு புது தான் முதல்ல இருக்க அந்த ஒரு செல்லினுடைய கூறு இருக்கிறது அந்த செல்லிலிருந்து பரிணாமம் அடைந்து தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் இருக்கோம் நம்ம எல்லாரும் ஒரு செல்லிலிருந்து வந்தவர்கள் உடல் அளவிலும் இது ஒருமைதான் தான் ஆன்மா அளவிலும் இது ஒருமைதான் என்பதைத்தான் வல்லல் பெருமான் நமக்கு சொல்ல நினைத்தார் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை இல்லைன்னா ஜீவகாருண்யம் வராது ஜீவகாருண்யம் வரணும்னா ஆன்மநேய ஒருமைப்பாடு வரணும் இது ரெண்டும் ஒன்னோடு ஒன்று தொடர்புடையது ஏன் பாருங்கள் என் வீட்டில் நான் ஒரு நாய் வளர்க்குறேன் அந்த நாய் தெருவுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு தெருநாயை அதை சேர்ந்து கடிச்சிதுன்னா அடுத்து நம்ம என்னங்க செய்வோம் அந்த ரெண்டு தெருநாயை பார்க்கும் போதெல்லாம் நம்ம அடிப்போம் கரெக்டுங்களா மூணுமே நாய் தான் ஆனால் இந்த நாய் மேலே நமக்கு பிரியம் வந்திருக்கு அந்த ரெண்டு நாய் மேலே நமக்கு பிரியம் இல்லை ஏன்னா இது என் வீட்டு நாய் அது ஏன் வீட்டு நாய் இல்லை ரோட்டில் போயிட்டுருக்கோம் சார் நம்ம சகோதரர் கூட பிறந்தவரனே வச்சுக்கோங்க எதற்கு வந்துடுறத பார்க்குறோம் திடீர்னு ஒரு வண்டி லைட்டாக அவரை தட்டிக்க விழுந்துட்டாருன்னா பதறி அடித்து இருக்கிற வண்டியை போட்டுட்டு ஓடி போய் தூக்குவோம் திரும்பும் அதே மாதிரி மறுநாள் போறீங்க யாருனே தெரியாத ஒருத்தர் எதிர்க்க வராரு ஒரு வண்டி இடிச்சுன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு மூணு சோ சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு போயிடும் என்ன இங்க பிரச்சனைனா அவர்கள் என் சம்பந்தப்பட்டவர்களாய் எனக்கு தொடர்புடையவர்களாய் நான் விரும்புகிறவர்களாய் இருந்தால் அவர்கள் துன்பம் எனக்கு துன்பம் அவர்கள் என் சம்பந்தப்பட்டவர்கள் இல்லை என்றால் என்னோடு தொடர்புடைய இல்லை என்றால் அவர்கள் துன்பம் வேறு என் துன்பம் வேறு ஏன் ஆன்மநேயம் வேணும்னா எங்கோ இருக்கிற ஒரு பள்ளி எங்கோ போகிற ஒரு பூனை எங்கோ திரிகிற ஒரு நாய் எல்லாமும் என் ஆன்மாவின் உறவுகள் என்கிற எண்ணம் வந்தால்தான் அதற்கு ஒரு துன்பம் வந்தால் அது என் துன்பமாக எனக்கு தோன்றும் போதுதான் ஜீவகாருண்யமே மலரும் என்பதால் தான் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையை வள்ளலார் கொடுத்தார் அந்த அந்த ஆன்மநேயத்தினுடைய உச்சம் சொல்கிறேன் பாருங்கள் இந்த உலகத்தில் எல்லாரும் அதிகபட்சம் எதை சொன்னாங்க மனித நேயம் வரைக்கும் தான் சொன்னாங்க நீங்கள் உலகத்தில் எந்த நாடுகளுக்கு வேணாலும் போங்க மனித நேயத்துக்கு மேலே வேறு அவங்க சொன்னதே இல்லை மனித நேயத்தை தாண்டி ஆன்மநேயம் என்கிற கோட்பாட்டை உலகத்திற்கு முதன் முதலில் கொடுத்தவராய் வள்ளல் பெருமான் தான் இருக்கிறார் என்பதே நமக்கெல்லாம் பெருமையான விஷயம் இந்த ஜீவகாருண்யம் எப்பொழுது வருகிறதோ எப்போது ஆன்மநேய ஒருமைப்பாடு மேலேறுகிறதோ அப்போதான் நம்முடைய பயணமே தொடங்குகிறது நான் நம்ம பயணத்தை பற்றி இப்படி சொல்லுவேன் எல்லாரும் பிறந்தோம் யாரும் இந்த வீட்டில் தான் பிறக்கணும்னு எதிர்பார்த்து பிறக்கலை அப்படி ஒரு வேலை இருந்திருந்தால் நான் டாட்டா வீட்லேயோ பிர்லா வீட்லேயோ பிறக்கணும்னு கேட்டு வந்திருப்பேன் நம்ம எந்த வீட்டில் பிறக்கிறோங்கிறது ஊர்ஜிதம் இல்லை ஏன் இப்படி பிறக்கிறோங்கிறதுக்கு ஊழ்வினை காரணம்னு சொல்கிறாங்க நம்ம செஞ்ச பாவம் நம்ம இங்கே வந்து பிறக்கிறோம் பிறக்கிறது வரைக்கும் பிரச்சனை இல்லை நான் நல்லா சொல்கிறேன் கேளுங்க நீங்க எந்த வீட்ல பிறந்திருந்தாலும் யாரா பிறந்திருந்தாலும் மனிதனாக பிறந்ததற்காகவே கையெடுத்த இறைவனுக்கு முதலில் நன்றி சொல்ல கடமைப்படுங்கள் ஏன்னா வள்ளலார் சொல்லுகிறார் ஆன்மனேய ஒருமைப்பாட்டை சொன்ன அதே வள்ளலார் சொல்லுகிறார் மனித தேகத்தை அடைந்த நாம் அடைய வேண்டிய ஆன்ம லாபத்தை காலம் உள்ள போதே அடைய வேண்டும் சொல்றார் ஏன் அது பூனைக்கோ நாய்க்கோ அது வாய்க்காது பூனைக்கோ நாய்க்காத நாய்க்கோ வாய்க்காத ஒன்று உனக்கு வாய்த்திருக்கிறது என்றால் அது இந்த தேகம் தான் அவ்வையார் சொன்னார் முருகன் கேட்டாராம் எது அரிது என்று கேட்டாராம் வள்ளலார் சொல் சொல்லார் பாருங்க அருட்பெருஞ்சோதியை சொல்லுகிற போது சிறிதினும் சிறிதாய் பெரிதினும் பெரிதாய் அரிதினும் அரிதாய் அருட்பெரும் ஜோதின்னு சொல்வார் நீங்க இந்த உலகத்துல எவ்வளவு சின்ன ஒரு பொருளை நீங்க நோக்கி போனாலும் அதுதான் அருட்பெருஞ்சோதி இந்த உலகத்தில் நீங்கள் எந்த பிரம்மாண்டத்தை நோக்கி போனாலும் அதுதான் அருட்பெரும் ஜோதி சிறிதாகவும் அது இருக்கிறது பெரிதாகவும் அது இருக்கிறது தான் அது அரிதாக இருக்கிறது தான் அது அருட்பெரும் ஜோதி என்று சொல்கிறார் தான் மணிவாசகர் சொன்னார் ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே திருவாசகத்தில் சொல்றார் பாருங்க ஏன் அந்த தான் ஆழ்ந்து அகன்றும் போறான் சிறிதினும் சிறிதாய் பெரிதினும் பெரிதாய் அரிதினும் அரிதாம் அருட்பெரும் ஜோதி அவை கிட்ட கேட்கிறாங்கல்ல எது அரிது அவை சொன்னா அரிது அரிது மாடிடராதல் அரிது இந்த தேகம் கிடைக்கிறது இருக்கு பாருங்க நீங்கள் ஏன் இந்த தேகம் அரிதுன்னு சொல்லுங்க ஏன் சொல்லுங்க டூ வீலர் ஓட்ட முடியுது ஒரு மாடு ஓட்டுமா இல்லை சட்டத்தை வச்சு போட்டுக்கிறோம் ஒரு குரங்கு போட்டுக்க முடியுமா ராக்கெட் விட்டுருக்கோமே மனுஷன் அரிச அரிதான ஒரு பொருள் இல்லையா இல்லைங்க மனிதன் ஏன் அரிது தெரியுமா அவனுக்கு நிற்கிறான் முதுகெலும்பு ஸ்ட்ரைட்டாக இருக்கு பேச முடியுது நம்மளாலு நம்ம தான் பேசணும்னு நீங்கள் நினச்சுன்னு இருக்கிறீங்க நாய் கூட தான் பேசிது நமக்கு புரியுது இல்லை இந்த பேசுறதெல்லாம் பெருமையாகவே நான் சொல்லிக்கிறது இல்லை பேச்சாளர் தானே எனக்கு பெருமை இல்லை ஏன்னு சொல்லுங்க சார் ஒரு நாய் உட்காருன்னு நம்ம சொன்னால் உட்காருது நில்லுன்னு சொன்னால் நிற்கிது அப்புறம் அது தெருநாய் கூட அது பேசிக்கிது அதுக்கு ரெண்டு லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்குது நமக்கு நம்ம லாங்குவேஜே ஆந்திரா தான்னா தெலுங்கு தெரில சார் அதை தானா ஹிந்தி தெரில அந்த நாய் அது லாங்குவேஜும் பேசுது நம்ம பேசுறதையும் புரிஞ்சுக்குது சார் அப்படிதான் ஒரு ஒரு பெரிய மொழி அறிஞர் ஒருத்தர் இருந்தார் ஜெர்மன் கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசை ரொம்ப கற்றுக்கிட்டார் அவர் பொண்டாட்டிக்கு சொன்னாங்க எதுக்கையா ஜெர்மன் கத்துக்கிற என்னையா நீ பண்ண போறது வச்சுக்கிட்டுன்னு திட்டினாங்க அவர் கேட்கல கத்துக்கிட்டார் அவர் ஏரியாவில் இந்த ஆயுதப்படையில் என்ன பண்ணாங்க பராமரிப்புக்காக ஒரு நாயை வர வச்சாங்க ஜெர்மன்ல இருந்து வந்துச்சு அந்த நாய் இவங்க அந்த மோப்ப முடியை கூட்டு போனா அந்த நாய் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது உட்காருனாலும் அதுக்கு புரியல நில்லுனாலும் புரியல அது ஜெர்மன்ல இருந்து வந்த நாய் இவங்களுக்கு தகவல் போகுது என்னென்னே இவர் நல்லா ஜெர்மன் மொழி தெரியும்னு உடனே இவர் போய் உட்கார அந்த நாய் உட்காருது உடனே நின்றுது ரொம்ப சந்தோஷம் இருக்கு வீட்டுக்கு வந்து அவ்வளோ ஆசுவாசமாக சோஃபாவில் உட்காந்தார் அவன் ஒய்ஃப் கேட்டாங்க என்ன ஏன் என்ன கிழமை ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நீ வான் கூட்டு போய் அந்த நாயை காமிச்சார் ஏய் ஜெர்மனில் உட்கார நேரம் உட்காந்துது நின்று நின்றுச்சு என்ன ஏன் பிரச்சனை நீ சொன்னல ஜெர்மன் கற்றுக்கும் போது நீ எதுக்கே ஜெர்மன் கற்றுக்கிற எந்த நாய்க்காவது புரிய போதான்னு சொன்னல இந்த நாய்க்கு புரியுது பாருன்னாரு ஒரு மொழி நாய் புரிஞ்சுக்கும் சார் அது ஜெர்மனில் போனதான் ஜெர்மன் புரிஞ்சுக்கும் நாய்க்குள்ளேயும் அது பேசிக்கும் நமக்கு நமக்குள்ள மட்டும்தான் பேச தெரியும் என்ன பேசுதுன்னு நமக்கு தெரியாது நம்ம ஒன்றும் அறிவில்லை மனுஷன் உயர்வு இல்லை அப்போ எதுதான் மனிதன் அறிது ஏன் இவன் அரிதானவன் சொல்லவா ஏன் அவை அதை சொன்னான் ஏன் வள்ளலார் மனித தேகத்தை அடைந்த நாம் எல்லாம் அடைய வேண்டிய ஆன்ம லாபம் சொன்னால் தெரியுமா ஏன்னா ஒரு அணில் அடிப்பட்டு விழுந்தா ஒரு மாட்டால் போய் அதை காப்பாத்த முடியாது ஒரு நாய் கால் உடைஞ்சு போச்சுன்னா வேற ஒரு விலங்கு போய் அதுக்கு உதவ முடியாது ஆனால் தன் இனம் இல்லாத பிற விலங்குகள் எதற்கு துன்பம் என்றாலும் அதன் துன்பத்தை கலைக்கக்கூடிய தகுதியும் வாய்ப்பும் மனிதனுக்கு இருக்கிறது என்பதால் தான் இவன் அரிதினும் அரிதானவன் ஏன் ஜீவகாருண்யத்தை மனித தேகத்தால் அடைய முடியும்னா மனித தேகத்தால் தான் ஜீவகாருண்யத்தை செய்யவே முடியும் என்பதால் தான் இது அரிதான பிறவி அதனாலதான் அவை சொன்னால் அரிதினும் அரிது மானிடராதல் அரிது அதனினும் அரிது கூண் குருடு செவிடு பேடி நீங்கி பிறத்தல் அரிது அதனினும் அரிது சரியான நேரத்தில் ஞானமும் கல்வியும் தான் வயிற்றல் அரிது அதனினும் அரிது ஞானமும் கல்வியும் விட தானமும் தவமும் தான் செய்தல் அரிது எப்போ மனித தேகம் கரெக்டாகவே முழுமையடையணும்னா தானமும் தவமும் செய்ய வேண்டும் எது தானம் ஜீவகாருண்யத்தோடு பசிதவிப்பது தானம் எது தவம் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையோடு வாழ்வது தவம் அவ்வை அன்றைக்கு இரண்டு சொல்லில் சொன்னதைத்தான் வள்ளலார் இரண்டு வாழ்வியலாகவே நமக்கு இந்த மண்ணிலே காண்பித்து விட்டு போயிருக்கிறார் அப்ப வள்ளலார் என்கிற பல்கலைக்கழகத்திடமிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் அவர் நிறைய சொல்லிக் கொடுக்கிறார் அறிவியல் சொல்லுகிறார் இறையியல் சொல்லுகிறார் ஆன்மீகம் சொல்லுகிறார் மருத்துவம் சொல்லுகிறார் அதுவே பெரிய சந்தோஷங்க எனக்கு ஏன் சொல்லுங்க இன்னைக்கு நம்ம தமிழ் மண்ணில் யாரையாவது காயப்படுத்தினா மன்னிச்சுக்கோங்க இன்றைக்கு தமிழ் மண்ணில் நமக்கென்று ஒரு மருத்துவம் இருந்தது அதற்கு பெயர் சித்த மருத்துவம் எந்த உலகத்திலும் ஒரு மருத்துவம் செய்கிறவர்கள் பெயரால் இல்லை தமிழ்நாட்டில் மட்டும்தான் சித்தர்கள் கண்டுபிடித்த மருத்துவம் என்பதாலே அதற்கு சித்த மருத்துவம் என்று பெயர் ஆனா என்ன ஒரு கஷ்டம் பாருங்க வெளிநாட்டு மருத்துவங்கள் எல்லாம் உலகளாக வளர்ந்து விட்டது ஏன்னா அவ என்ன தயாரிக்கிறோங்கிறத உலகத்துக்கு சொன்னான் நம் ஆளு சொல்லலை சார் எங்க சித்தப்பா சித்த வைத்தியம் பார்ப்பார் சித்தப்பா இது எப்படி சித்தப்பா இதுக்கு பண்ணுவீங்கன்னு கேட்டால் அதெல்லாம் சொல்லக்கூடாது பாம்பர் அதெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா அதெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா அதெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா இவங்களே அழிச்சிட்டாங்க சார் சித்த மருத்துவம் இன்றைக்கு நம் உலகளாவிய இடத்திற்கு போகவில்லை என்றால் என்ன காரணம் தெரியுமா சித்த மருத்துவத்தை தெரிந்தவர்களை தான் காரணம் வெளியில் அதை சொல்லலை ரகசியமாகவே வச்சுக்கிட்டாங்க வெளியில் சொல்லலை சார் ஆனால் நான் சொல்கிறேன் வள்ளல் பெருமான் முடிந்த அளவிற்கு சித்த மருத்துவத்தின் எல்லா கூறுகளையும் முடிந்த அளவிற்கு வெளியே சொன்னார் அதுலையும் அவர் அதிசயம் செய்தார் சொல்ல மாட்டாங்க இந்த கரிசாலையினுடைய மகத்துவம் என்ன சொல்ல மாட்டாங்க இது இது மகத்துவம் கொண்டது சொல்ல மாட்டாங்க அதையெல்லாம் வெளிப்படையாக சொன்ன ஒரே ஒருவர் என்றாலும் அது வள்ளல் பெருமான் என்பதால் அவரை நாம் கொண்டாட வேண்டும்னு சொல்கிற மருத்துவம் என்ன வேணும் இந்த எடுத்துக்க சார் இதெல்லாம் விட மொழின்னு வாங்கலே பல்கலைக்கழகத்தில் சயின்ஸ் பார்த்தோம் மெடிக்கல் பார்த்தோம் ஆர்ட்ஸை விட்டுட்டுமே மொழின்னு பாருங்களேன் திருவருட்பாவை போல தமிழிலே ஒரு நூல் பிறின் மிக நீண்ட இடைவேளைக்கு பிறகு நான் தான் சொல்வேன் தேவார திருவாசகங்கள் திருப்புகளுக்கு பிறகு மிக நீண்ட இடைவேளைக்கு பிறகு நம் கைகளுக்கு கிடைத்த பொக்கிஷம் இந்த திரு அருட்பா மற்ற நூல்கள் படித்தால் அருள் கிடைக்கும் இந்த நூலை படிக்கிறபோதே அருட்பா என்று பேரிலேயே அருள் கொண்ட ஒரு நூல் என்றால் அது இந்த நூல்தான் இந்த இந்த தமிழினுடைய அழகை சொல்கிறேன் பாருங்கள் வள்ளலார் எழுதியிருக்கிற இந்த தமிழினுடைய அழகு இலக்கியம் மட்டும் இல்லை செய்யுல் மட்டும் இல்லை இந்த உரை நடைன்னு ஒன்று இருக்கு பாருங்க உரைநடைனா நான் எப்படி பேசுகிறேனோ அப்படியே எழுதுறது அந்த காலத்தில் அப்படி எழுத மாட்டாங்க ஒரு கதையவே பாட்டாதான்னு எழுதுவாங்க இப்ப கம்பராமாயணம் என்னது அது ஒரு கதை கம்பராமாயணம் ஒரு கதை ஆனால் அதுக்கு பாருங்க கதையாக இருக்காது தான் இருக்கும் ராமன் நடந்து வரான் ராமன் இப்பொழுது அயோத்தி வீதியிலே நடந்து கொண்டு வருகிறான் முன்னாலே இலக்கவன் போகிறான் கூட சீதை போகிறாள் அப்படியே ராமனுடைய அழகை பார்த்தால் அவன் மை போல இருக்கிறான் மலை போல இருக்கிறான் செய்யுளா எழுதுவான் வெய்யோன் ஒளிதன் மேனியில் சோதியில் மறைய பொய்யோ எனும் இடையானோடும் இளையானோடும் போனான் மையோ மரகதமோ மழைமுக இதெல்லாம் பாட்டு ஆனா இந்த செய்யுளா எழுதாம ரொம்ப சாதாரண மக்கள் கூட புரிந்து கொள்ளும்படி உரைநடையிலேயே எழுதுவது என்பதெல்லாம் பாரதியார் வந்து அவர்தான் தூண்டி வந்தது பின்னால் மூவா வந்தா பெரிய பெரிய தமிழறிஞர்கள்லாம் வந்தான்றாங்க ஆனா என்ன கேட்டா மனுமுறை கண்ட வாசகம் என்று உரைநடைக்கு முதலில் வித்திட்டவர் வல்லல் பெருமான் தான் அந்த மனுமுறை கண்ட வாசகம் பாருங்க அதுல ஒரு அழகு சொல்றேன் இளவரசன் கண்ணுக்குட்டியை ஏற்றிட்டான் இப்போ இளவரசனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு அவன் அப்பா மனுநீதி சோழன் முடிவு பண்ணிட்டான் என்ன தான் பரிகாரம் பண்ணுறதுன்னா அமைச்சர்கள் ஒரு பரிகாரம் சொல்கிறேங்க செத்துப்போன கண்ணுக்குட்டி தோலை எடுத்து பிள்ளைக்கு போட்டு மாட்டு தொழுவத்துக்கு அனுப்பி அந்த மாடுகளுக்கு சேவகம் பண்ண சொல்லுங்க சாம்பு போயிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பரிகாரம் ஆன மாதிரி இருக்கும்னு மனுநீதி சொல்கிறான் பாருங்கள் ஏன் வல்லலார் மனுமுறை மனுமுறை முறை கண்ட வாசகம் அதுதான் மனுநீதி சோழன் சொல்கிறான் ஒரு உயிர் போனதற்கு பிராய இன்னொரு உயிர் போகணும் ஏன் அந்த உயிரை என்னால் திரும்ப கொடுக்க முடியாது இறந்த கண்ணுக்குட்டி என்னால் திரும்ப கொடுக்க முடியாது ஆனால் தன் வாரிசு இல்லாமல் நிற்கிற பசுவின் கண்ணீரை துடைக்க என்னால் முடியாது ஆனால் அது படுகிற துன்பத்தையாவது நான் அனுபவிக்க வேண்டும் என்றால் எனக்கும் வாரிசு இல்லாமல் இருக்க வேண்டும்னு மனுநீதி சோழன் முடிவெடுக்கிறான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க மனுநீதி சோழன் அந்த புள்ள உடனே வந்த புள்ள இல்லை கல்யாணம் பண்ணி குழந்தை இல்லாமல் தவம் இருந்து தவம் இருந்து தவமிருந்து பெற்ற புள்ள வீதி விடுங்கள் யாராவது அந்த எங்க நான் எங்கள் ஸ்கூலில் பசங்களை விடும்போதே சொல்லுவான் சார் ரெண்டு வருஷம் கழிச்சு பிறந்த பிள்ள சார் அடிக்காதீங்க சார் சொல்லுவாங்க சார் சொல்லுமா இல்லையா சும்மா சார் ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க சார் குழந்தையே இல்லாமல் பிறந்தான் சார் அரச மரத்தெல்லாம் சுற்றி பெற்ற குழந்தை சார் தவம் இருந்து பெற்ற புள்ள வீதி விடுங்க மனு நீதி தெரியுமா பண்ணா அமைச்சரை கூப்பிட்டான் தேர்காலில இட்டு அவனை கொன்றுவிடு அமைச்சர் பார்த்தான் இளவரசனை நான் எப்படியா கொள்ளுவான் அவன் அவனே கொண்டுகிட்டான் மன்னை பார்த்தான் இனிமே இன்னொருத்தனை கூப்பிட்டா அவனும் தான் செத்துருவான் நம்மளே தான் செய்வோன்ட்டு தன் பிள்ளையை தன் தேர் சக்கரத்தில் வைத்து தானே கழுத்தில் சக்கரத்தை ஏற்றி மனுநிதி சோழன் கொள்ளுகிறான் பாருங்க இப்ப சிவபெருமான் வந்துட்டார் யார் வள்ளலார் எழுதுறார் இந்த மனுமுறை கண்ட வாசகத்தை இந்த செய்தி உங்களுக்கு பெரிய புராணத்திலும் உண்டு சிலப்பதிகாரத்திலும் உண்டு ஆனால் இந்த இரண்டிலும் இல்லாத ஒரு அழகு வள்ளலார் செய்கிறார் தமிழிலேயே அந்த அற்புதம் பாருங்கள் இறைவன் வந்து முதல்ல யாரை உயிர்ப்பித்து எழ வைக்கிறாரா கண்ணுக்குட்டிக்கு முதல்ல உயிர் கொடுத்து எழுப்பு வைக்கிறாரா இப்போ நம்ம நியாயப்படி இளவரசனை முதல்ல இருக்கலாம்ல ஏன் தெரியுமா எழுப்பில் அவன் எழுந்த உடனே என்ன பண்ணுவான் தெரியுமா கண்ணுக்குட்டி தான் செத்து போய் கிடைக்க நீ ஏன் திரும்ப எழுந்துன்னு திரும்ப இவன் தேரில் போட்டு சாகடிச்சிருவான் இவன் சாகடிச்சதே அதுக்கு தானே அமைச்சரை முதல்ல உயிர் பிடித்த அமைச்சர் என்ன பண்ணுவான் ஐயோ இளவரசரே செத்து போயிட்டாரு அவனே அடுத்து செத்துருவான் ரொம்ப அழகா இறைவன் முதல்ல யாரை எழுப்புறாரு கண்ணுக்குட்டி எழுப்புறாரு அப்புறம் அமைச்சரை எழுப்புறாரு அப்புறம் வீதி விடங்கன்னு எழுப்புறாரு இந்த மண் மனுமுறை கண்ட வாசகத்தை ஏன் எழுதுறாரு உயிர்கொலையே கூடாது என்று சொன்ன வள்ளல் பெருமான் தன் பிள்ளையை தானே உயிர்கொலை செய்வதாக ஒன்றை ஏன் வள்ளல் பெருமான் எழுத வேண்டும் யோசிங்க உயிர்கொலையே கூடாதுன்னு சொன்ன துண்ணனக்கொடி ஒரு பிறகு கொள்ள தொடங்கிய போதெல்லாம் பயந்தேன் பெருமான் தன் மகனை ஒரு மனு இது கொள்வதையே சொல்வதற்காக வல்லல் பெருமான் எழுதல என்ன தெரியுமா சொல்ல டேய் ரோட்டில் திரிய ஒரு கண்ணுக்குட்டியா இருந்தாலும் சரி இல்ல அவன் நாட்டையே ஆள்ற ராஜாவுடைய இளவரசனால இருந்தாலும் சரி அந்த ஆன்மாவும் இந்த ஆன்மாவும் ஒன்று என்பதை உலகத்திற்கு சொல்வதற்காக இந்த கதையை வல்லல் பெருமான் கொடுக்கிறார் அப்படி மொழியாக அறிவியலாக மருத்துவமாக ஆன்மீகமாக எல்லா விதங்களிலும் இந்த தமிழ் சமூகத்துக்கு இருக்கிற ஒரே ஒரு பல்கலைக்கழகம் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் வாய்ப்பிற்கு நன்றி வணக்கம்